ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மெடிசனல் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸ்டெரப்டோகைனேஸை பற்றி தமிழில் பார்க்க போகிறோம். ஸ்டெரப்டோகைனேஸ் வந்து ஒரு ஃபைப்ரோனோலைட்டிக் ட்ரக். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து ஹார்ட் இன்ஃப்ராக்ஷன் பேஷண்ட், எம்ஐ பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் பேஷண்ட், ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ்க்கெலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் அ ஃபைப்ரோனோலைட்டிக் ஆப்டைன் ஃப்ரம் த பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்டெரப்டோகோக்கல் குரூப் சி. இந்த பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்டெரப்டோகோக்கலேருந்து ஆப்டைன் பண்ணுறது தான் இந்த ஸ்டெரப்டோகைனேஸ்ன்றது. இட் இஸ் அ இன்ஆக்டிவ் டில் இட் கம்பைன்ஸ் வித் அ சர்க்குலேட்டிங் பிளாஸ்மினோஜன் டு ஃபார்ம் அன் ஆக்டிவேட்டர் காம்ப்ளெக்ஸ். இது வந்து இன்ஆக்டிவாக தான் இருக்கும் ஜென்ரலாக பிளட்டில். எப்போ ஆக்டிவ் ஆகும்னா, இது வந்து கம்பைன்ஸ் வித் பிளாஸ்மினோஜனோட கம்பைன் ஆகி ஒரு ஆக்டிவேட்டர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறது வரைக்கும் இது இன்ஆக்டிவேட்டராக தான் இருக்கும். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தோம்னா, ஸ்டெரப்டோகைனேஸ் கம்பைன்ஸ் வித் பிளாஸ்மினோஜன். ஸ்டெரப்டோகைனேஸ் இன்ஆக்டிவ் ஃபார்ம் வந்து கம்பைன்ஸ் வித் பிளாஸ்மினோஜன் டு ஃபார்ம் பிளாஸ்மின். இதனால் வந்து பிளாஸ்மின் ஃபார்ம் ஆகுது. இட்ஸ் ஹெல்ப்ஸ் இந்த கன்வர்ஷன் ஆஃப் த இன்சாலியபிள். இதனால என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்து ஜென்ரலாக அந்த மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் பேஷண்ட்டுக்கெலாம், அந்த ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கெலாம் இன்சாலியபிள் ஃபைப்ரின் ஃபார்மேஷன் வந்து அந்த ஆர்டரியில் அப்லூட் ஆகியிருக்கனால அதை வந்து டைல்யூட் பண்ணணும். இப்போ அந்த இடத்துல அப்லூட் ஆகி ஒன்று இருக்குன்னா, அதை டைல்யூட் பண்ணால் தான் அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்மினோஜன், இந்த ஸ்டெரப்டோகைனேஸ் வந்து பிளாஸ்மினோஜனை வந்து பிளாஸ்மினாக மாற்றி அது வந்து அந்த கன்வர்ஷன் ஆஃப் இன்சாலியபிள் ஃபைப்ரினை வந்து சாலியபிள் ஃபைப்ரினாக மாற்றிடுது. அதனால் அது பேர் ஃபைப்ரோனோலைட்டிக்ஸ். இந்த ஃபைப்ரினை வந்து உடச்சி சாலியபிள் ஃபைப்ரினாக மாற்றுறதுனால ஃபைப்ரோனோலைட்டிக்னு சொல்கிறாங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோன்னா, இட் இஸ் அன் ஆன்டிஜெனிக் அண்ட் கேன் காஸ் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் அண்ட் ஆனஃப்ளாக்சிஸ். இது வந்து ஒரு ஆன்டிஜெனிக், இது வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷனும் காஸ் பண்ணலாம். இந்த ஆனஃப்ளாக்சஸும் அதோட டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிஸ் மூலம் ஆனஃப்ளாக்சஸ். இட் கேன் பி நியூட்ரலைஸ் பை ஆன்டிபாடிஸ். இது வந்து ஆன்டிபாடிஸால் வந்து நியூட்ரலைஸ் பண்ணலாம். ஃபீவர் ஹைப்போ, இப்போ வந்து ஆன்டிபாடிஸ் எடுத்துட்டோம்னா வந்து இது வந்து நியூட்ரலைஸ் ஆயிடும். ஃபீவர் ஹைப்போடென்ஷன் அரித்மியா கேன் அக்கர். இது யூசஸ் எந்தெந்த பேஷண்ட்டுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்கன்னா, மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் பேஷண்ட்டுக்கு, பல்மனரி எம்பாலிசம் பேஷண்ட்டுக்கெலாம் இது யூஸ் பண்ணலாம். இதுதான் ஸ்டெரப்டோகைனேஸ். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஸ்டெரப்டோகைனேஸ்னோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதுனா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தோம், அதோட டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் யூசஸ் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.